அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் மோல்ட் டிசைனில் பேசிக் ஸ்டிப்பர் பிளேட் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டிப்பர் பிளேட் எப்படி டிசைன் பண்ணணும், அதான் டாபிக் பார்க்குறோம். கிளாஸ் நம்பர் 12. இப்போ இந்த ஸ்டிப்பர் பிளேட்டு எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது முதல் எங்கே யூஸ் ஆகுதுன்னு முன்னால் இந்த ஸ்டிப்பர் பிளேட்டு நம்ம மோல்ட் ஸ்ட்ரக்சரில் எங்கே வருது. இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசிக் கோர் கேவிட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம கோர் அண்ட் கேவிட்டிக்கு எந்த சைடில் இது வரும் அப்படின்னா, இந்த ஸ்டிப்பர் பிளேட் எங்கே இருக்குன்னா, கோருக்கும் கேவிட்டிக்கும் இடைப்பட்ட இடம். ஸோ இந்த இடத்துல இந்த தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மார்க்கிங் தான். ஸோ இந்த எல்லோ கலரில் தெரியுறது தான் ஸ்டிப்பர் பிளேட். ஸோ இது கேவிட்டி பிளேட், கோர் பிளேட், ஸ்டிப்பர் பிளேட். அப்போ இந்த ஸ்டிப்பர் பிளேட்டு நல்லா பார்த்துக்கோங்க, கேவிட்டி பிளேட் கோர் பிளேட்டுக்கு மிடில் தான் வரும், இடைப்பட்ட கேப்பில் தான் ஸ்டிப்பர் பிளேட் வரும். இன்னும் ரொம்ப சொல்ல போனால், இந்த ஸ்டிப்பர் பிளேட்டு அதாவது கோர் பிளேட்டோடைய ஒரு பார்ட். இந்த ஸ்டிப்பர் பிளேட்டுக்கு வந்து யூஸ் என்ன, இந்த யூஸ் என்னன்னு சொல்லுறதுனால, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பேசிக் நமக்கு வந்து மோல்ட் ஸ்ட்ரக்சர் தெரியும். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் வந்து நமக்கு ரிமூவ் ஆகி வெளியே வரணும். அப்போ ரிமூவ் ஆகி வெளியே வரணும்னா அதில் வந்து என்னென்னா இஜெக்ட் பண்ணணும். அப்போ இஜெக்ட் பண்ணதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இஜெக்டர் பின் யூஸ் பண்ணுவோம். அப்போ இஜெக்டர் பின் இஜெக்டர் பிளேட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணும்போது, இஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் சொன்னால், இந்த இமேஜில் பார்க்கும்போது தெரியும், இந்த மாதிரி நிறைய மார்க்கிங் பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் கலரில் மார்க்கிங் தெரியுதா? ஸோ இதை இஜெக்டர் பின். ஸோ இதோட பெரிய பெரிய இருக்குது. நீங்கள் ஹவுஸ் ஹோல்டி இதை நீங்கள் பார்க்காம யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்கிங் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இதில் வந்து நிறைய ஃப்ளஷும் இருக்கும். ஸோ இது எதுக்கு என்ன காரணம், இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாட்டு. அப்போ இதுக்குடைய காரணம் என்னன்னு சொன்னால், அந்த இஜெக்டர் பின் வந்து அதில் வந்து இஜெக்ட் பண்ணும்போது, அப்போ ஆல்ரெடி என்ன இருக்கும்னா, அது வந்து உருகிய நிலையில் வந்து கூலிங் பண்ணும்போது அந்த சால்ட் ஆகும். ஸோ சால்ட் போகும்போது கொஞ்சம் ஒரு பொசிஷனில் இருக்கும். அப்போ அந்த பொசிஷனில் இருக்கும்போது ஒரு இதை இஜெக்ட் பண்ணும்போது அதில் ஒரு இம்ப்ரெஷன் ஆகுது. அப்போ இதை அவாய்ட் பண்ணதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ஸ்டிப்பர் பிளேட். அப்போ இந்த ஸ்டிப்பர் பிளேட்டோட யூஸ் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி மார்க்கிங்கை அவாய்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக ரிலீஃப் பண்ணும் ஒரு மெத்தட். அந்த இஜெக்டர் பின் இருக்கிற இடத்துல இந்த ஸ்டிப்பர் பிளேட்டை நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணி இஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இதனால தான் இந்த இஜெக்டர் பிளேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இஜெக்டர் பின் வரும்போது கூட, நீங்கள் இஜெக்டர் பின்னோட நீங்கள் ஸ்டிப்பர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் லைன் பார்ட்டிஷன் லைன் வந்து வரும்போது பார்த்தோம். அதில் வந்து அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இன்னும் வரக்கூடிய கிளாஸில் வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக எப்படி ஸ்டிப்பர் பிளேட்டை நம்ம டிசைன் பண்ணது சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜில் பார்க்கும்போது கரெக்டாக தெரியும்பாருங்க, இந்த இடத்துல இப்போ நம்ம சொன்னோம், இந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் இருக்குது கோர் பிளேட், இந்த இடத்துல எல்லோ கலரில் தெரியுது ஸ்டிப்பர் பிளேட். இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடியது நம்மக்கூடிய காம்போனன்ட்ஸ். அப்போது இந்த இடத்துல இந்த காம்பனண்ட் வந்து நமக்கு ரிலீஃப் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த தான் ஸ்டிப்பர் பிளேட்டு. இந்த ஸ்டிப்பர் பிளேட்டு இடையில நிறைய பின்ஸ் இருக்கும். இந்த பின் வந்து இதுக்கு நேரம் இஜெக்ட் பண்ணும்போது வெளியே வரும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி, அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மார்க் வந்து இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணதுக்கு இந்த எட்ஜோட சேர்ந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை தான் இதனுடைய ஒரு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ அதுவும் இஜெக்ட் பின் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, கோர் பிளேட்டு கூட தான் எப்போவுமே இது மேட்சாக இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால், கோர் பிளேட்டுடைய ஒரு பார்ட்டு தான் ஸ்டிப்பர் பிளேட். அப்போது இந்த இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணுவோம்? ஸோ இப்போ இதில் நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ரெண்டு கான்செப்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி ஸ்டிப்பர் பிளேட்டு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அதோட இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்குது என்னன்னு சொல்லி நம்ம ரெண்டு இது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஏன்னா, நமக்கு வந்து இதில் வந்து ஒரு பேசிக் தான், இது வந்து ஒரிஜினல் இல்லை, ஒரு பேசிக்காக மெயின் பார்ட்டு நம்ம எப்படி இந்த ஸ்பிளிட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய, ஸோ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பார்ட்டும் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கேவிட்டி கோர் இந்த இடத்துல இருக்கிறது வந்து நம்ம ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் இந்த இடத்த ஜூம் பண்ணிக்கணும் காட்டும். இதில் நீங்கள் கிளியர் தெரியாது, நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணும்போது தெரியும். இந்த இடத்துல இந்த வால் திக்னஸ் இருக்குது. இந்த வால் திக்னஸுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட சைடில் தான் இந்த பிளேட் வந்து ரிமூவ் ஆகணும். இதுக்கு வெளியே வந்துன்னா ஸ்டிப்பர் பிளேட்டுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இன்னும் இந்த பக்கம் வரணும், அதாவது இந்த ஆப்ஜெக்டுடைய எண்டு பக்கம் வரணும். ஸோ இல்லைன்னா இதில் வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ ரெண்டு பொசிஷனில் தான் நமக்கு வந்து இது பண்ணணும். அது ஒரு ஆப்ஜெக்டுடைய வால் திக்னஸை பொறுத்து தான் இந்த பிளேட் இருக்குது. இப்போ நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக நம்ம வந்து கோர் கேவிட்டி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துருப்போம். ஸோ இது கோர், இது கேவிட்டி. ஸோ இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து படிக்கும்போது நம்ம இப்படி படிக்கணும். இந்த இடத்துல கோர் கேவிட்டின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரிஜினல் வந்து நமக்கு அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் நம்ம பார்க்கணும். அதாவது கேவிட்டி கோர் இந்த மாதிரி நமக்கு டிசைன் பண்ணணும். இப்போ
நமக்கு அப்படி பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கேவிட்டி நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. இப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த கோர் பிளேட்டும் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு ரிமூவ் ஆகணும். அப்போது இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல கட் செக்ஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ கட் செக்ஷன் பண்ணும்போது எடிட் செக்ஷனில் நான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வெர்டிக்கலாக இருக்குது, இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம கட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ செக்ஷனில் கீழே கேப் செட்டிங் இருக்குது. இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, த ஸ்பெசிஃபிக் கலர்னு இருக்குது, பாடி கலர் இருக்குது. இப்போ நமக்கு அந்த கலர் பாடி கலர் நம்ம செட் பண்ணோம்னா நமக்கு என்ன கலர் நம்ம கொடுத்துருக்கோமோ அதே கலர் தான் நமக்கு திருப்பி வரும். இப்போ ஆல்ரெடி நமக்கு ஸ்பெசிஃபிக் கலர் சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன, அதாவது இதை சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும்போது என்ன அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நமக்கு வரும். இப்போ நமக்கு பாடி கலர் நம்ம கொடுக்கணும். ஸோ பாடி கலர் கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைட் ஆகும். இந்த கலர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் இந்த இடத்துல இங்கே பார்த்துருக்கணும். இந்த அசம்பிளி நேவிகேஷன் இருக்குது இந்த இடத்துல, இந்த இடத்த டிஸ்கிரிப்டிவ் பார்ட் நேம் இருக்குது. இதில் செக்ஷனை நீங்கள் கர்வ் நீங்கள் டிக் பண்ணி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த செக்ஷன் கர்வ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இனி நம்ம ஹிஸ்டரிக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஹிஸ்டரிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், கேவிட்டி பார்ட் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டு ரிமூவ் ஆகணும். அப்போ ரிமூவ் ஆகணும்னா நமக்கு ஸ்டிப்பர் பிளேட்டு கோருக்கும், அதாவது கேவிட்டிக்கும் கோருக்கும் இடையில தான் நமக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வராது, ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே தான் ஸ்டிப்பர் பிளேட் இருக்கும். நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஆப்ஜெக்ட் பிளேட்டு இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்டு எண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு கீழே தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த சைடு தான் நம்ம செப்பரேட் பண்ணணும். இப்போ செப்பரேட் பண்ணணும் என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல அதுவும் இந்த இடத்த வால் திக்னஸ் இருக்குது, இந்த வால் திக்னஸை நான் செலக்ட் பண்ணுறேன். நான் செக் பண்ணுற பாருங்க, அனாலிசில் போய் சிம்பிள் டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பர் இந்த இடத்த பாருங்கள் பாயிண்ட் தெரியும். சப்போஸ் இந்த பாயிண்ட் தெரியலைன்னா இந்த இடத்துல பாருங்கள் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது, இதெல்லாம் ஆன் பண்ணி வைங்க. ஸோ இது வந்து நமக்கு சர்க்கிளில் நீங்கள் வந்து கோஆர்டினேட் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல இது எந்த பாயிண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகலனோ அந்த பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இந்த இடத்துல நமக்கு 2.3 இருக்குது, அதாவது 2 mm இருக்குது. இப்போ இந்த இடத்துல 2 mm, அதாவது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணியும் ஸ்டிப்பர் பிளேட் நம்ம டிசைன் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட இதில் ஏதாவது ஒரு வேல்யூவில் நம்ம கொடுக்கலாம். அதாவது இந்த இடத்த 2 mm இருக்குது, 1 mm இருக்குது, 1.3, 1.5. ஸோ எதை பேஸ் பண்ணாலும் இந்த ஆப்ஜெக்டை வந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு வரணும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்டிப்பர் பிளேட்டை நம்ம டிசைன் பண்ணணும். ஸ்டிப்பர் பிளேட்டை நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஹைட் பண்ணோம், இப்போ நமக்கு வந்து இந்த நேவிகேஷனை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த ஸ்டிப்பர் பிளேட்டு இந்த பார்ட்டு கீழே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஸ்பிட் பண்ணணும். ஸ்பிட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்கள் ஸ்பிட் பாடி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பிட் பாடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோர் ஆப்ஷனில் ட்ரிம்மில் ஸ்பிட் பாடின்னு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஏன்னா நம்ம ட்ரிம் பண்ணோன்னா நமக்கு மொத்தமாக போயிடும், நமக்கு ஸ்பிட் பண்ண இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபேஸ் ஆர் பிளேன் இருக்குது, அப்படின்னா செலக்ட் ஆகாது. ஃபேஸ் ஆர் பிளேனுங்கிற பாருங்கள் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நியூ பிளேன்னு இருக்குது. ஸோ இல்லைனா நீங்கள் டைரெக்டாக பிளேனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம், இல்லைனா இந்த இடத்துல இந்த ஃபேஸ் அடிப்படையில் நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆஃப்செட் வந்துருக்கு. செட்டிங்ஸில் இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், இதற்கு நேராக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்ட் இந்த பொசிஷன் இருக்குது, இந்த பொசிஷனில் தான் நமக்கு வந்து ஸ்பிளிட் ஆகணும். ஸோ ஸ்பிளிட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் மேலே ஆகிட்டு, இந்த ஸ்பிளிட் ஆப்ஜெக்ட் நம்ம திருப்பி இருக்காது, நம்ம பண்ணலாம். இது வந்து அந்த பொசிஷனுக்கு நேராக மேலே வந்துடும். ஜீரோ இந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், இந்த டிஸ்டன்ஸு நமக்கு ஜீரோ இருக்கணும், நமக்கு மேலே இருக்குது. இப்போ ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தனியாக இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் தனியாக இருக்குது, பாருங்கள் தனித்தனியாக நமக்கு பிரித்து எடுத்துட்டோம். அப்போது இந்த இடத்துல இப்போ நமக்கு அடுத்த நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறது இந்த இடத்துல தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இந்த பிளேட்டை நம்ம ஹைட் பண்ணுறோம். ஸோ ஹைட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இந்த செப்பரேட்டாக இருக்குல்ல இந்த பார்ட்டை நமக்கு வந்து டிகிரி கொடுக்கணும். நமக்கு என்ன தெரியும், இந்த பீஸுக்கு நம்ம எதுக்கு டிகிரி கொடுக்குறோம்னா, ஒரு பீஸு ரிமூவ் ஆகி வெளியே வர்றதுக்கு. அதே மாதிரி தான் ஸ்டிப்பர் பிளேட்டும் நமக்கு ஈஸியாக மூவ் ஆகுதுக்கு, இந்த இடத்துல கரெக்டாக ஒரு இதில் வந்து டிகிரி பொசிஷன் இருக்கும். ஸோ இந்த டிகிரி 3லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், 3 டிகிரிலேருந்து 5 டிகிரி, 10 டிகிரி, எவ்வளோக்கு எவ்வளோ டிகிரி கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு அது ஈஸியாக நமக்கு வந்து ஸ்பிளிட் ஆகி ரிமூவ் ஆகி வெளியே வரும், அந்த மாதிரி பொசிஷன் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை அப்படியே பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ இதில் ஸ்கெட்ச் எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் கர்வ் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நான் செலக்ட் பண்ணுறேன், ஸ்கெட்ச் நம்ம எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூடை நான் செலக்ட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிட்டு நன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரீஜன் பவுண்ட்ரி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்க்கணும், ஸ்டிப்பர் பிளேட்டு எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்போ ஸ்டிப்பர் பிளேட்டு எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த திக்னஸ் வந்து நமக்கு செலக்ட் பண்ணிடலாம். அனலிஸில் மெஷர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல நீங்கள் சிம்பிள் லென்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணனா, இந்த இடத்துல லென்த் எவ்வளோன்னு ஈஸியாக காட்டுறோம், 40 இருக்குது. நம்ம வந்து 20 நமக்கு வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ 20 வரை தான் நமக்கு வந்து எடுக்கணும். ஸோ 20 வரையில் எவ்வளோ வேணால் எடுக்கலாம், ஆனால் நம்ம வந்து 20 வரை நம்ம செலக்ட். இந்த இடத்துல ஹோமில் போய் எக்ஸ்ட்ரூடில் போய்
இந்த இடத்துல சப்ராக் இருக்கு, சப்ராக் கூட நன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்துட்டா இந்த இடத்துல 25 இருக்குது, நம்ம 20 நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ 20 செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஆஃப்செட் கொடுங்க. ஆஃப்செட்டில் சிங்கிள் சைடு இருக்குது, இந்த சிங்கிள் சைடில் நீங்கள் வந்து இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த ஆப்ஜெக்டில் கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு 2 mm இருந்து 2 mm இந்த இடத்துல நம்ம 1 mm கொடுக்கலாம். ஸோ 1 mm நம்ம இதை கொடுத்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து ஆஃப்செட் ஆகிட்டு, அதை பாருங்க இந்த பிளேட்டு இந்த பிளேட்டு செப்பரேட் ஆகிட்டு. இனி நமக்கு டிகிரி கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் அந்த ஆஃப்செட்டை நீங்கள் இதில் இப்படியே பண்ணலாம், எக்ஸ்ட்ரூட்லேயே நீங்கள் பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் நன் கொடுத்துக்கிட்டு, இல்லை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் உள்ளே சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா இந்த இடத்துல டேஞ்சன்ட் ஃபேஸ் இருக்கு, அதாவது இந்த இடத்துல பாருங்கள் ஆஃப்செட் ரீஜன் இருக்குது, ஆஃப்செட் ரீஜனில் போய் 1 நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ யுவர் சாய்ஸ், எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. இன்னி நமக்கு டிராஃப்ட் ஆங்கிள் கொடுக்கணும். டிராஃப்ட் ஆங்கிள் எதை பேஸ் பண்ணியிருக்குது, இந்த இடத்துல இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி டேஞ்சன் கர்வ் எங்க ஒரே ஏரியா நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் ஆனோன்னா நீங்கள் பொசிஷன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது நமக்கு ஆப்போசிட்டில். ஸோ ஆப்போசிட்டில் வரும்போது வெக்டாரை நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ஃப்ளிப் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் 1 degree இருக்குது, நம்ம மேக்ஸிமம் 5 degree விரும்ப கொடுக்கும். ஸோ 5 degree கொடுத்து நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இனி அடுத்தது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் யூனைட் பண்ணிடுங்க. ஸோ யூனைட் பண்ணிட்டீங்களா, சரி ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து யூனைட் ஆகிட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த கேப் தெரியுதுல, இதுதான் இந்த ஸ்டிப்பர் பிளேட் வந்து செப்பரேட் ஆகக்கூடிய இம்போசிஷன். இப்போ இந்த பார்ட்டு நல்லா பாருங்கள், இதுதான் நமக்கு வந்து கோர் பார்ட் இருந்து. ஸோ இதிலிருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இடத்துல நம்ம இது கொடுத்துருக்கோம், டிராஃப்ட் ஆங்கிள் கொடுத்துருக்கோம். இனி திருப்பி நம்ம இந்த இடத்துல கர்வை நீங்கள் வந்து சாலிட் பண்ணிடுங்க, அதாவது இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே இதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இந்த பிளேட்டு நமக்கு தேவை. ஸோ இந்த பிளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அந்த பிளேட்டும் வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம பண்ண டிசைன் இதுக்குள்ளே மெர்ஜாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சப்ராக்குக்கு நீங்கள் இந்த இடத்துல பண்ணுங்கள், சப்ராக் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீப் டூல் ஆன்லே இருக்கணும். இப்போ இந்த பிளேட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அடுத்தது டூல், இந்த டூலை வந்து பண்ணுங்கள் இந்த இடத்துல சப்ராக் ஆகிட்டா ஓகே கொடுத்துருங்க. சப்ராக் ஆகிட்டு இப்போ இந்த பார்ட் இருக்கா, இந்த பார்ட் தனியாக இருக்குது, இந்த பார்ட்டு தனியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நேவிகேட்டர் கொடுத்தாலே கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல அன்ஆக்டிவேட் பண்ணுறேன் சப்ராக்கை. சப்ராக்கை அன்ஆக்டிவேட் பண்ணேன்னா இந்த பார்ட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே இருக்கும், அதே மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த இடத்துல ரிமூவ் ஆகிடும். ஸோ சப்ராக் ஆகிட்டா ஓகே, இந்த இந்த இடத்துல இந்த பார்ட் இருக்குது. நம்ம ஆப்ஜெக்டையும் கூட நம்ம செட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் இங்கே தெரியும் பாருங்கள், இப்போ இதுதான் வால் திக்னஸ். இப்போ நம்ம கட் செக்ஷன்லேயே இன்னும் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம், கட் செக்ஷன் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொசிஷன் நமக்கு ஈஸியாக தெரியும் இந்த வால் இருக்குது, இல்லைனா இங்கே செலக்ட் பண்ணி நம்ம டிகிரி கொடுக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுவேன். ரெண்டு வாலுக்கும் இடைப்பட்ட இடத்துல நீங்கள் எந்த ஒரு பொசிஷனில் நம்ம எடுத்துட்டாலும் சரி, ஆனால் நமக்கு வந்து சென்டர் ரெண்டுக்கும் டிவைட் பண்ணி சென்டரில் எடுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ வந்துட்டா இந்த பிளேட்டு இது வரைக்கும் வந்துட்டு, இப்போ இந்த இதை நமக்கு வந்து இந்த பிளேட்டை நமக்கு செப்பரேட் பண்ணணும். அப்போ செப்பரேட் பண்ணணுன்னா இந்த இடத்துல நம்ம திருப்பி என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெண்டு ஹைட் பண்ணணும், அதாவது ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணும் இந்த இன்செர்ட்டை ஹைட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டிகிரி மாதிரி தெரியுதா, இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஹோம் டேபில் போய் இந்த இடத்துல நம்ம ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நியூ பிளான், இந்த பிளேனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேன் அடிப்படையில் தான் ஸ்ப்ளிட் ஆகணும், ஸ்ப்ளிட் ஆகிட்டு ஓகே. ஸோ இவ்வளவு தான், இப்போ இந்த ஸ்ப்ளிட் ஆகிட்டா. ஸோ இது தான் ஸ்டிப்பர் பிளேட், நான் வந்துட்டா ரிமூவ் ஆகி வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டிப்பர் பிளேட்டுக்கு நம்ம தனியாகட்டு ஒரு கலர் கொடுக்கும், செப்பரேட்டாகட்டு ஒரு கலர் கொடுத்தோம்னா தெரியும் இந்த இடத்துல கரெக்டாக எல்லோ கலர் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த ஸ்டிப்பர் பிளேட். அப்போ இந்த ஸ்டிப்பர் பிளேட்டு இப்போ நம்ம வந்து டோட்டலாக நம்ம செலக்ட் பண்ணணும், சாலிடாக செலக்ட். ஸோ டோட்டல் வந்துட்டா அப்போ கேவிட்டி பிளேட், கோர் பிளேட்டுக்கு இடைப்பட்ட கேப், அதாவது எல்லோ கலர் இருக்கக்கூடிய பிளேட் தான் ஸ்டிப்பர் பிளேட். ஸோ இப்போ இது நமக்கு அப்படியே மூவ் ஆகிரும். இப்போ கீழேருந்து இஜெக்ட் பண்ணி, அதாவது இந்த பிளேட்டு இஜெக்டர் பிளேட்டோட கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இது அப்படியே மூவ் பண்ணும்போது இந்த பிளேட் மூவ் ஆகும், இந்த பீஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ சப்ராக் பண்ணுங்கள், அதாவது இன்டர்செக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக தெரியுதா, கட் செக்ஷன் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இவ்வளவு தான். அப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த பொசிஷன் இருக்கா. இனி நம்ம என்ன பண்ணோம்னா இது செப்பரேட்டாக இருக்குது, அதாவது சில இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டை நம்ம வைக்கலாம். ஸோ இன்செர்ட் நம்ம கடைசி எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக நம்ம வந்து யூனைட் பண்ண போகிறோம், இந்த பிளேட்டையும் அந்த பிளேட்டையும் நம்ம யூனைட் பண்ண போகிறோம். ஸோ யூனைட் பண்ணியாச்சு, இப்போ ஒவ்வொரு பிளேட்டையும் நம்ம வந்து வச்சு பார்த்துடலாம். இந்த இடத்துல வியூ கட் செக்ஷன் பண்ண, ஸோ கட் செக்ஷன் பண்ணோன்னா பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாகவே தெரியும் வந்துட்டு ஸ்டிப்பர் பிளேட். ஸோ இவ்வளவு தான். அப்போ இந்த பொசிஷனை கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹைடாக இருக்குது, இந்த சாலிட் வந்து ஹைட் பண்ணிடுறேன். அப்போ இந்த இடத்துல இந்த பார்ட் வந்து கேவிட்டி, இந்த பார்ட் கோரில் வரும். ஸோ ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல இந்த எல்லோ கலரில் தெரியுது ஸ்டிப்பர் பிளேட். ஸோ இவ்வளோ
பிளேட்டை இம்ப்ரெஸ் ஆகி வர்றது தான் இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்டை, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இம்ப்ரெஸ் ஆகி இதை வந்து இஜெக்ட் பண்ணும். ஸோ இது தான் நமக்கு ஒரு பேசிக்காக எப்படி ஸ்டிப்பர் பிளேட் ஒரு டிசைன் பண்ணதுக்குரிய ஒரு கான்செப்ட். இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிப்பர், இதுக்கு வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸும் இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டிஸும் இருக்குது. இப்போ இந்த பிளேட்டு பாருங்கள், இந்த இடத்துல இருக்க ஸ்டிப்பர் பிளேட். அப்போ இந்த ஸ்டிப்பர் பிளேட் மூவ் பண்ணதுக்கும் கண்டிப்பாக இந்த இடத்த டிகிரி வேணும்னா. ஸோ இந்த தான், ஸோ இது தான் ஃபைனல். இந்த இடத்துல ஸ்டிப்பர் பிளேட்டு இப்படி இருக்கும். இது இல்லாமல் இன்னும் சில மோல்டில் வந்து இந்த பிளேட்டு கூட, இந்த பிளேட் நம்ம கோர் பிளேட் வந்து இன்செர்ட்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம வரக்கூடிய கிளாஸில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது எதுக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கு சொல்லி நம்ம வந்து டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு பேசிக்காக நம்ம கோர் கேவிட்டி நம்ம பிரித்தது. ஒரு பார்ட் நம்ம முடிச்சாச்சு, ஒரு பேசிக் நம்ம எப்படி பண்ணோன்னு சொல்லி நம்ம ஈஸியாக முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு பார்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட், அதாவது டிஃபிகல்ட் சொல்லுவதோட ஒரு ப்ரொஃபைல் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு நம்ம வந்து எப்படி கோர் கேவிட்டி நம்ம பிரிக்கலாம் சொல்லி, அது எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது இருக்குது இந்த பார்ட். இப்போ நம்ம பார்த்துருப்போம், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதிலே நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே ப்ரொஃபைலை வச்சு நம்ம எப்படி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ப்ரொஃபைல் பார்ப்போம், அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம அதில் பார்க்க போகிறதில்ல, அதாவது நம்ம எப்படி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இடத்துல நமக்கு தெரிஞ்சாச்சு, அதாவது இந்த இடத்துல ஸ்டிப்பர் பிளேட்டு இந்த கோர் அதாவது கோர் பிளேட்டோடைய ஒரு பார்ட்டு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இந்த இம்ப்ரெஷன் வந்து கோர் பிளேட்டில் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து ஸ்டிப்பர் பிளேட் வரும்போது இந்த கோர் பிளேட்டில் இருக்குது, ஸ்டிப்பர் பிளேட்டில் வரணும், கோர் பிளேட்டு பிளேனாகவே இருக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணணும் சொல்லி நம்ம பார்க்கணும்னா, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து ஒரு பேசிக் தான் இந்த, ஆனாலும் நமக்கு இது இந்த இதில் வந்து டிகிரி எப்படி செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபைலில் சில டிகிரி ப்ராப்ளம் வரும், அதை நமக்கு ஆல்ரெடி நான் என்ன டிகிரியில் செட் ஆகுதோ அதே பொசிஷனில் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை அப்படியே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணதுக்கு என்ன பொசிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கர்வ் ஆச்சு அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, இந்த இடத்துல டிகிரி பொசிஷன் இருக்குது. இந்த டிகிரி பொசிஷன் இருக்கிறனால கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டிவைட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது இந்த டிகிரி பொசிஷன் இருக்கனால மேட்ச் ஆகுது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிகிரியில் இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம்னா, இந்த இடத்துல ஸ்கெட்சை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸுக்கு நீங்கள் வந்து ஸ்கெட்சை நம்ம செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த கர்வை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும், இந்த இடத்துல சிங்கிள் பண்ணுங்கள், அதாவது சிங்கிள் அப்படி எடுத்து சொல்கிறதோட இந்த இடத்த பாருங்கள், இந்த கர்வை அப்படியே நீங்கள் எடுத்து சிங்கிள் கர்வ் இருக்குது. நம்ம வந்து டேஞ்சன்ட் கர்வ் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஃபுல் டேஞ்சன்ட் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம பண்ண வேண்டாம், இந்த இடத்துல நம்ம சிங்கிள் கர்வை பேஸ் பண்ணி நம்ம போவோம். இல்லைனா கனெக்டர் கர்வ் கொடுத்தாலும் பாருங்கள், கனெக்டர் கர்வும் ஃபுல்லாக கனெக்டர் கர்வ் ஃபுல்லாக ஆகலை. இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம ஒரு பார்ட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த கர்வை நான் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நான் அந்த கர்வை அப்படியே நான் செலக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த கர்வை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இன்டர்செக்ஷன் கொடுக்க, இந்த இடத்துல கர்வை அப்படியே செலக்ட் ஆகிடும். இந்த இடத்துல கர்வை அப்படியே நீங்கள் வந்து இன்டர்செக்ட் ஆகிட்டு, ஸோ இந்த இடத்துல ஃபினிஷ் கர்வ் கொடுத்துருங்க. இனி இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கோர் பார்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த இடத்துல கனெக்டட் கர்வ் கொடுத்துருங்க. ஸோ கனெக்டட் கர்வ் கொடுத்தோடனே இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்டும் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ இடத்துல நீங்கள் வந்து ரீஜியன் பவுண்ட்ரி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். அப்பவும் இந்த இடத்துல கர்வு அப்படி வந்துட்டா, ஓகே ஈஸியாக வந்துட்டு. ஸோ இனி நமக்கு இந்த இடத்துல கீழே நமக்கு 40 வேறு இருக்குதா, நமக்கு 40 நமக்கு இது வந்து நம்ம கூட கொஞ்சம் இப்படியே வந்து இழுத்து வைக்கணும். ஸோ இழுத்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து சாலிடாக இருக்குது. இதை நமக்கு என்ன பண்ணணும், ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஷீட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷீட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. ஓகே இனி நமக்கு இந்த பார்ட்டை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தோம் ஆல்ரெடி நமக்கு வந்து இருக்குது, யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த நியூ பிளேன் இருக்குது, ஃபேஸ் ஆன் பிளேன் வரணும், அப்போ தான் இந்த இடத்த வரும். பாடி ஃபேஸ் இருக்குது, இங்கே இந்த கர்வை அப்படியே செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க, ஸ்ப்ளிட் ஆகிட்டு. இனி இந்த கர்வை நம்ம, அதாவது இந்த கர்வு ஸ்கெட்செல்லாம் நமக்கு தேவையில்லை, ஸ்கெட்சை நம்ம அப்படியே ஹைட் பண்ணிடலாம். ஸ்கெட்ச் ஹைட் பண்ணுங்கள், கர்வ் அதாவது ஷீட்டையும் ஹைட் பண்ணுங்கள். ஷோ ஹேண்ட் ஐடு மெத்தட், அதாவது கண்ட்ரோல் டபுள்யூ செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த ஷோ ஹேண்ட் ஐடு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்று நமக்கு தேவையாக இருக்கிறத நம்ம ஹைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இனி நமக்கு இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை, அதாவது இந்த பார்ட் இப்போதைக்கு நமக்கு யூஸ் இல்லை. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஒரு பார்ட் நமக்கு செப்பரேட்டாக இருக்குதா, இதில் இங்கே இன்னும் நமக்கு வந்து இல்லை தெரியக்கூடிய பார்ட் என்னென்னா, இந்த கர்வ் வரைக்கும் நமக்கு இருக்குது, ஆனால் இது வந்து நமக்கு டிகிரி பொசிஷனில் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ இதை நமக்கு இன்னும் ஒரு மெத்தடில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே நம்ம வந்து கர்வு எடுக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதே கர்வுக்கு நீங்கள் வந்து சென்டரில் ஒரு கர்வு எடுத்துங்க. இந்த கர்வை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணி
அப்படியே நீங்கள் வந்து இந்த கர்வை அப்படியே நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மூலமாக ஷீட் பண்ணி ஸோ இதையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த கர்வை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், கனெக்டட் கர்வ் இல்லை இல்லைனா டேஞ்சன் கர்வ் கொடுத்தாலும் வந்துடும். இப்போ இந்த இடத்துல டேஞ்சன் கர்வ் கொடுக்குறேன் பாருங்கள், டேஞ்சன் கர்வ் கொடுத்தோன்னே எல்லாமே ஈஸியாக வந்துட்டு ஓகே இந்த இடத்துல கரெக்டாக ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூடில் இந்த இடத்துல கனெக்டட் கர்வ் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கெட்சை நீங்கள் இங்கே டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அதாவது இங்கே செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி காட்டுது. ஸோ அது என்னென்னு இருக்கா நம்ம பார்த்துடலாம் உள்ள போய். ஸோ இந்த கர்வில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிங்கிள் சிங்கிளாக நம்ம கொடுக்கலாம், இப்போ வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இதாக வருது, இந்த இடத்துல கர்வ் இருக்குது, நம்ம இந்த மேலே இருக்குது, இந்த மேலே இருக்க பொசிஷனில் நம்ம ஜீரோ கொடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை செலக்ட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல ஒவ்வொரு கர்வாட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம், ஏன்னா நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த இடத்துல சர்ஃபேஸு நமக்கு வேணும். அப்போ சர்ஃபேஸ் வேணும்னா நம்ம ஓனர். ஸோ ஒவ்வொரு இதுவும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகலைனா ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கணும். வேல்யூ இருக்குதா, வேல்யூ நம்ம சிமெட்ரி கொடுங்க. ஸோ ரெண்டும் ஈக்குவல் சைடில் வந்துடும். ஸோ ஈக்குவல் சைடு வந்த உடனே இந்த இடத்துல சீட் வந்துட்டு நமக்கு அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வரணும். நல்லா பார்த்துக்கங்க, ஷோ ஹேண்ட் ஐடி இருக்குது, அந்த கண்ட்ரோல் டபுள்யூவில் போய் இல்லைனா சாரி இது வரக்கூடாது. இந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து ஹைடாக இருக்குது. இப்போ இந்த பார்ட்டு எனக்கு தேவை, இந்த பார்ட்டு அது கூட வந்து எனக்கு மேட்ச் ஆகணும். ஸோ வந்துட்டான் இந்த பார்ட்டு, அது கூட வந்துட்டு இந்த பார்ட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பார்ட்டு அது கூட ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு, ஏன்னா ரெண்டும் தனித்தனியாக வரணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்வு இருக்குது, இந்த ஸ்கெட்ச் அந்த இந்த ஷீட் வந்து இன்னும் வெளியே வரணும். அதுக்கு இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் சீட் இருக்குது, இந்த இடத்துல இந்த கர்வ் இந்த கர்வ் அதாவது ரெண்டு அம்மம்க்கு வெளியே இருக்குது. இல்லைனா நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாலும் ஓகே சரி செப்பரேட் பண்ணிடுச்சு. அப்போது இந்த செப்பரேட் பண்ணலை நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபேஸ் ஆன் பிளான் இருக்குது, ஓகே அப்ளை கொடுத்துருங்க. ஸ்ப்ளிட் ஆகிட்டு இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிட்டு இப்போ இது இது தனியாக இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் வந்து நமக்கு தனியாக இருக்குது. இப்போ இதில் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்கெட்ச் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்கெட்ச் வந்து நமக்கு என்ன செலெக்ஷனில் இருக்குது இருக்குது, இதை நம்ம கட் செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். கட் செக்ஷன் பண்ணும்போது இதனுடைய வால் திக்னஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இப்படி இருக்குதா, இந்த பொசிஷன் இருக்குது. இப்போ நம்ம வால் திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணனா பாயிண்ட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண 2 பாயிண்ட் இருக்குது, 2 mm. அப்போ இதில் நமக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து கொடுக்கலாம், இதை நீங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு திருப்பி என்ன பண்ண போகிறோம், அப்படியே இந்த இடத்துல ஆஃப்செட் ரீஜன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல டேஞ்சன் ஃபேஸ், டேஞ்சன் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு 1 mm செலக்ட், 1 mm செலக்ட் பண்ணிட்டீங்களா, ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க, ஓகே வந்துட்டான். இனி நமக்கு வந்து இந்த இடத்துல டேஞ்சன்ட் வரணும். அப்போ டேஞ்சன் வரும்போது என்ன பண்ணணும் சொல்லி பாருங்கள். டேஞ்சன் ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள், இந்த இடத்துல டேஞ்சன்ட் ஆகுதான்னு பாருங்கள். கொஞ்சம் வந்துட்டுனா ஓகே, இல்லைனா நமக்கு வேற ஒரு மெத்தட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ வரல, சில ஸ்கெட்சு இந்த கர்வு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா இந்த மாதிரி வராது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்க இடத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி கர்வு வரல சப்போஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னா இந்த இடத்துல சில இடத்துல அதிகமாக ப்ராப்ளம்ஸ் வர்றது எதுனாலும் சொன்னால் இந்த இடத்துல நமக்கு வந்து டிகிரி பொசிஷன். ஸோ இந்த டிகிரி பொசிஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க, தேவையில்லாத பொசிஷனை டெலிட் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு திருப்பி நமக்கு கொண்டு வரலாம். அது என்ன நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டைமென்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு இந்த இடத்துல டிகிரி வந்து நம்ம கொடுக்கலாம், டிகிரி பொசிஷன் நமக்கு எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியாவது வருதான் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அப்படியும் நமக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் காட்ட தான் செய்யுது. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி செப்பரேட் பண்ணணும். ஸோ இதை செப்பரேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பாடி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள், இந்த இடத்துல நியூ பிளான் செலக்ட் பண்ணுங்கள், இந்த ஃபேஸ் அப்படியே ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ மேலே ட்ரிம் ஆகிருக்கு, அதாவது நமக்கு இன்னும் கீழ் பொசிஷனில் நமக்கு ட்ரிம் ஆகணும். இப்போ இந்த இடத்துல திருப்பி நம்ம செலக்ட் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பாடி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், நியூ பிளேன். இந்த இடத்துல நமக்கு வந்து பொசிஷன் இருக்குது, டிஸ்டன்ஸ் 2 இருக்குது, நம்ம 0 கொடுத்து இந்த பொசிஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணலாம். ஸோ இன்னி நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இல்லைனா இந்த இடத்துல நம்ம பழைய நம்ம டெலிட் பண்ணோம்ல இந்த ஃபேஸை வந்து டிகிரி பொசிஷனில் நம்ம டெலிட் பண்ணோம். இப்போ இதில் வந்து இனி நமக்கு தேவையில்லை, இனி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஃபேஸ் அப்படி இருக்கா, இனி பாருங்கள் கரெக்டாக வந்துட்டா. இப்போ மேலே இருக்க பொசிஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈஸியாக வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல 5 degrees கொடுப்போம், இல்லைனா 6 degrees கொடுப்போம். டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துட்டு ஓகே. அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு பொசிஷனும் செலக்ட் ஆகலைனா ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம இதுவரைக்கும் படித்ததை நம்ம ஒவ்வொன்றாவே நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பாடி இருக்குது, இந்த ஸ்ப்ளிட் பாடியை ஷோ பண்ணுங்கள். இந்த இடத்துல ஷோ பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இனி இது கூட என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல இதுதான் டிகிரி ஆகிருக்கு, ஆனால் நமக்கு வந்து பொசிஷன் என்னென்னா இந்த ப்ரொஃபைலும் நமக்கு வந்து டிகிரி ஆகணும். ஸோ ஆனால் நமக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேடியஸ்னால வரல. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த ஃபேஸ் இது கூட மேட்ச் ஆகும். இப்போ இங்கே இருக்குது ரீப்ளேஸ் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள், ஒரிஜினல் ஃபேஸ்
இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேஸ் இது கூட இந்த ஆப்ஜெக்ட் நேராக ரீப்ளேஸ் ஈஸியாக வந்துட்டான் ரீப்ளேஸ் வந்துட்டு. அதே மாதிரி தான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள், அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேஸ் ஈஸியாக செலக்ட் ஆகிட்டு. இனி இந்த ஆப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்குது, இதை ரெண்டையுமே யூனிட் பண்ணிடணும். யூனிட் பண்ணியாச்சா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. இந்த இடத்துல கரெக்டாக இந்த பார்ட்டு ஒவ்வொன்றும் இது வந்துருக்குது. இந்த இடத்துல இன்னும் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆகணும். இப்போ ஸ்பிட் ஆகணும் இந்த இடத்துல இன்னும் சில ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டோட்டலாக அனாலிசிஸ் அதாவது அனாலிசிஸில் போய் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல 40 இருக்குது அதே மாதிரி. ஸோ 40 அப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறத வந்து நம்ம 20 நம்ம மாற்றிக்கிடலாம். இப்போ 20 பொசிஷன் வந்து அப்போ நம்ம 20 இதுக்கு வந்து ஆஃப்செட் ரீஜன் இந்த இடத்துல இருந்து பேக்கில் இருந்து இந்த இடத்துல ஆஃப்செட் நம்ம கொண்டு போகணும். 20 mm ட்ரிம் பண்ணி கொண்டு போகிறோம். 20 mm நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பொசிஷன் கொண்டு வந்துட்டோம். ஸோ இனி நமக்கு வந்து டோட்டலாக நம்ம ஷோ பண்ணுவோம். இந்த கேவிட்டி நமக்கு தேவையில்லை, இந்த ஆப்ஜெக்டை நமக்கு வந்து இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஆப்ஷன் இருக்குது, இன்னும் பாருங்க இன்டர்செக்ஷன் ஆகி இருக்குது, இன்னும் நமக்கு வந்து இன்னும் ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட்டும் தனியாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த ஆப்ஜெக்ட்டும் யூனிட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் நம்ம யூனிட் பண்ணியாச்சு. ஸோ யூனிட் பண்ணிட்டோம், ஸ்கெட்சை நமக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னும் நமக்கு இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும், இந்த பிளேட்டு இது கூட சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த பிளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இந்த பிளேட்டுக்கு மேலே இந்த ஆப்ஜெக்டை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க, ஈஸியாக நமக்கு இந்த இடத்துல வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக்ன்றதோட இன்னும் நமக்கு வந்து இன்னும் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய பொசிஷன். அப்போ நமக்கு எந்த இடத்த நமக்கு எப்படி நம்ம செப்பரேட் கொடுக்கணும் சொல்லி நம்ம பார்க்கணும். கட் செக்ஷனில் நமக்கு பொசிஷன் கரெக்டாக இருக்குதா மேட்ச் ஆகி இருக்குதான்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் கேப் தெரியுது. அப்போ இந்த கேப் எப்படி நம்ம வந்து இது பண்ணது ரீப்ளேஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள், நீங்கள் கட் பண்ணி பார்த்தா நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இந்த இடத்துல கட் செக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது இந்த பொசிஷன் இருக்குது, இந்த இதில் வந்து எக்ஸ் பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வந்துருங்க. எக்ஸ் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் கேப் ஓகே கொடுத்து இந்த இடத்துல பாருங்க. அப்போ இதை நமக்கு எப்படி பண்ணணும்? ஸோ அதே மாதிரி தான் ரீப்ளேஸ் இப்படியே தான். இந்த ஃபேஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த ஃபேஸை எது கூட ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த டிகிரி பொசிஷன் கூட ரீப்ளேஸ். ஓகே, அவ்வளோதான், அப்போ ரொம்ப ஈஸியாக. அதே மாதிரி இந்த ஃபேஸ் இது கூட ரீப்ளேஸ் பண்ணும், ரொம்ப ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் முடிஞ்சா. இப்போ நமக்கு இந்த இடத்துல இன்னொரு பார்ட்டு இருக்குது. இப்போ நமக்கு இங்கே வர நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம், இந்த ஃபேஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இனி நமக்கு இங்கே இந்த பிளேட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும், இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு இன்னும் ஆப்ஷன் ட்ரிம் பாடியில் ஸ்ப்ளிட் பாடி. அப்போ ஸ்ப்ளிட் பாடி பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக நியூ பிளேனுக்கு இந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு செப்பரேட் கொடுத்துருங்க, ஈஸியாக வந்துட்டு. இப்போ இந்த ஃபேஸுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு கலர் கொடுத்துருவோம். கலர் கொடுக்கறதுக்கு வியூவில் போய் எடிட் டிஸ்பிளேக்கு போய் இந்த இடத்துல போய் கரெக்டாக எல்லோ கலரை நம்ம கொடுத்துருவோம். ஸோ எல்லோ கலர் நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது தான் நமக்கு தேவையான ஸ்டிப்பர் பிளேட். அப்போ இந்த ஸ்டிப்பர் பிளேட்டும் வந்து பாருங்கள், இனி நமக்கு ஆப்ஜெக்ட்டை நமக்கு வந்து செட் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக நம்ம பார்க்கணுமா, ஆப்ஜெக்ட்டை நம்ம செட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பொசிஷனில் கரெக்டாக இருக்குதுன்னு இருக்குதா சொல்லி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துக்கு தேவையில்லாத ஆப்ஷன்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும், ஷீட்டு எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிக்கிட்டு. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் பொசிஷன் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாருங்கள் இந்த இடத்த கட் செக்ஷன் பண்ணியிருக்குதா, நம்ம கட் செக்ஷன் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல ஒய் பொசிஷனில் பார்ப்போம், ஒய் பொசிஷனில் நமக்கு கரெக்டாக இருக்குது பாயிண்ட் இது இருக்குது. நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் ஆஃப்செட் வந்து நம்ம என்ன கொடுத்தோம், பாயிண்ட் எவ்வளோ கொடுத்தோம், 1 mm கொடுத்தோம்ல. ஆஃப்செட் 1 mm இருக்குது நமக்கு வந்து, இதே மாதிரி இருக்குது சென்டரில் பார்த்து 1 mm இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக ரெண்டுமே சென்டராக இருக்குது. ஆனால் அதே பொசிஷன் இந்த ப்ரொஃபைல் வந்து இந்த சைடு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி வேரியேஷன் வரும்னு சொல்லும்போது நம்ம வந்து அதை மாதிரி நம்ம பொசிஷனில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடும். அப்போ பாருங்கள் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஃபேஸ் வந்து 0.2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நமக்கு வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்தாலும் கூட இதை நமக்கு வந்து கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும், இல்லைனா ஒரே டிகிரி ஒரே பொசிஷனில் நமக்கு வந்து வைக்கணும். இங்கே இருக்குதான் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா நான் வந்து ஒரு 0.8 நான் வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ அதேமாரி இந்த பொசிஷனை பாருங்கள் ஒரு டிகிரி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வெளியே வந்துடக்கூடாது, இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வெளியே வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இந்த பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக தெரியுதான். ஸோ இல்லைன்னா இப்போ இதை விட ஒரே பெட்டராக நம்ம பண்ணலாம். என்ன மாதிரி பண்ணலான்னு சொன்னால் இப்போ இதே இதை நமக்கு வந்து டிகிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதே டிகிரியை நம்ம ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து கொடுத்தோம்னா பாருங்கள் டேஞ்சன் ஃபேஸில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம இருக்குது இதே டிகிரியை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கலாம்.
10 டிகிரி நம்ம கொடுத்து பாருங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓவர் பொசிஷன நம்ம மாறும். பாருங்க இப்போ கரெக்ட்டா இருக்குதா? இப்போ வந்து இருக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். சோ இல்லனா நமக்கு வந்து ஒவ்வொரு பொசிஷன்லயும் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆயிட்டே இருக்கும். பாருங்க இந்த இடத்துல இப்போ இது கரெக்ட்டா இருக்குது. அதே மாதிரி y பொசிஷன்லயும் அதே மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கும். ரிமூவ் ஆகி வரும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டிப்பர் பிளேட் ஆப்ஜெக்ட்டோட டச் ஆகி இருக்கணும். அப்பதான் அது வந்து ரிமூவ் பண்ணதுக்கு வசதியா இருக்கும். சோ இருக்குதா? சோ இவ்வளவுதான். சோ இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல நீங்க தனியா வந்து கேவிட்டி வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டிப்பர் பிளேட்டு கொடுத்துட்டோம். ஆனால் இந்த ஸ்டிப்பர் பிளேட்டும் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இங்கேயும் இதாயிட்டு. ஸோ இதனால என்ன பண்ணோம்னா இந்த ஃபேஸ் நமக்கு வந்து ஹோர் ஆகிட்டு. ஸோ இதை நமக்கு வந்து டெலிட் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் நமக்கு அப்படியே டெலிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல டேஞ்சன் கொடுத்து டெலிட் பண்ணிட்டு ஃபுல் பேட்ச் ஆகிட்டு. ஸோ ஈஸியாக வந்துட்டான். ஸோ இவ்வளோ தான். அப்போது ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ்டாக இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிப்பர் பிளேட் ரிமூவ் பண்ணதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம படிச்சிட்டோம். இந்த பிளேட் இருக்குது. ஸோ இது ஹோர் பிளேட். அதுக்கு மேலே இருந்தது ஸ்டிப்பர் பிளேட். இந்த இருக்கு இந்த ஸ்டிப்பர் பிளேட் இன்னும் யூனிட் ஆகலை. ஸோ அதை யூனிட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஜெக்ட் இது கூட யூனிட் ஆயிடலாம். சரி யூனிட் ஆகிட்டு இனி கரெக்டாக ஹோர் பிளேட்டை நமக்கு வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ வந்துட்டா. அப்போது இந்த இடத்துல எப்படி கரெக்டாக வந்துட்டு பாருங்க இந்த ஃபேஸ் வந்துட்டா ஃபேஸ் இதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் டெலிட் ஃபேஸ் இதை நீங்கள் டெலிட் ஃபேஸ் பண்ணோன்னா ஒட்டு மொத்தமாக டெலிட் ஆயிரும். இந்த இடத்துல சிங்கிள் ஃபேஸ் நீங்கள் பாருங்கள் டெலிட் ஆகுதான் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தேவையில்லாத பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி கரெக்டாக பேட்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இவ்வளோ தான். அப்போ நமக்கு ஒரு ஸ்டிப்பர் பிளேட்டு எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இனி வரக்கூடிய கிளாஸில் இன்னும் வித்தியாசமான பார்ட்டெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.